பாட்டிவா நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, ஏன்னா என் ஸ்கூல் வந்துச்சு, அதெல்லாம் பிஸி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ என் தமிழ் ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி நடந்தது, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதை இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? வணக்கம், என் பேர் தாராரு. முதற்கண் இந்த வாய்ப்பிற்கு நன்றி. கொடுக்கப்பட்ட இரண்டு தலைப்புகளில் முதலில் எனக்கு பிடித்த பாரதி பாடல் என்ற தலைப்பில் பேசலாம் என்று நினைத்தேன். ஒரு பலா படத்தில் இந்த சுவைதான் மிகவும் சுவையானது என்று சொல்ல முடியாது. அதே போல பாரதியின் பாடல்களில் ஒன்று மட்டும் மிகவும் பிடித்தது என்று தேர்வு செய்வது மிகவும் கடினம். மீதி உள்ள தலைப்பு பாரதியின் வரலாறு. பாரதியார் எட்டயபுரத்தில் பிறந்தார். அவர் இயற்பெயர் சுப்பையா. அவர் மனைவியின் பெயர் செல்லம்மா. அவர் மகாகவி என்று அழைக்கப்பட்டார். அவர் பல பாடல்கள், கவிதைகள், காவியங்கள் எழுதியுள்ளார். அவர் சுவதேசி மித்ரன் போன்ற பல நாளிதழ்களில் வேலை செய்தார். அவர் 39 வயதில் இறந்தார். இவை பலர் அறிந்த பாரதியின் வரலாறு. அப்படி இருக்க புதிதாக நான் என்ன சொல்வது என்று தேடும் போதுதான் பாரதியாரின் கவிதைகள் போலவே அவரின் வரலாறும் பறந்து விரிந்தது என்று உணர்ந்தேன். பாரதி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவரின் முந்தாசும் முரத்து மீசையும் கண்டிப்பான தோற்றமும் தான். இதற்கு சிறந்த உதாரணம் அவர் அண்ணல் காந்தியை சந்தித்த நிகழ்வு. 2 நடந்த அந்த சந்திப்பு மூதறிஞர் ராஜாஜி வீட்டில் நடந்தது. ஒரு மாலை நேரத்தில் காந்தி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது சத்தஞ்சு உள்ளே வந்து பாரதியார் காந்தியிடம், இன்று மாலை நான் ஒரு கூட்டத்தில் பேச போகிறேன், அதற்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். அங்கிருந்த அனைவருக்கும் பாரதியார் எப்படி உள்ளே வந்தார் என்று ஆச்சரியம். காந்தி உடனே, இன்று எனக்கு வேறு வேலை இருக்கிறது, உங்கள் கூட்டத்தை நாளை வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேட்டார். பாரதியார் அதற்கு, முடியாது, நான் வருகிறேன், உங்கள் நிகழ்ச்சிக்கு என் நல்வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஒரு இமை பொழுதில் புறப்பட்டார். இந்த சந்திப்பை போலவே இன்னும் ஒரு இனிய சந்திப்பு இங்கு கூற வேண்டும். ஒரு நாள் பாரதியார் தன் நண்பரின் திருமணத்திற்கு சென்றார். அங்கு வாழ்த்து பாடிய பலரில் ஒருவர் பாரதியாரின் பல பாடல்களை பாடினார். அவருக்கு பாரதியார் அந்த கூட்டத்தில் இருந்ததே தெரியாது. அவர் பெயர் கனக சுப்பரசனம். திருமணம் முடிந்தவுடன் பாரதியாரின் நண்பர் கனக சுப்பரத்தினத்தை பாரதியாருக்கு அறிமுகம் செய்தார். அந்த கனக சுப்பரத்தினம் தான் இன்று நாம் அறியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதியார் 5 தன் தாயை இறந்தார். இது அவரை மிகவும் பாதித்தது. இதுவே அவர் பெண்களை போற்றி பல கவிதைகள் எழுத காரணம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஒரு உதாரணம். அவரின் 11 வயதில் எட்டயபுரத்து மன்னரால் பாரதி என்ற பெயர் பெற்றார். அவர் 14 வயதில் செல்லம்மாவை திருமணம் செய்தார். குழந்தை திருமணத்தை பாரதி வன்மையாக எதிர்த்தார். இருப்பினும் அவரால் தன் திருமணத்தை நிறுத்த முடியவில்லை. இதை பற்றி கனவு என்ற தன் சுயசரிதையில் எழுதியுள்ளார். பாரதியாரின் தந்தை பாரதி ஆங்கிலத்தில் படித்து புலமை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பாரதியார் ஆங்கிலம் மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் போன்ற பல மொழிகளை நன்கு கற்றடைந்தார். அவர் ஆங்கிலத்தில் எழுதிய பல கதைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்கது எஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெயில். இது அன்னி வசந்தம்மையாரின் நியூ இந்தியா என்ற நாளிதழில் வெளியான நையாண்டி கட்டுக்கதை. அவர் பிரெஞ்சு மொழியிலும் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் பிரெஞ்சு நாட்டின் தேசிய கீதமான லார் மெசாயிஸை பாடிக்கொண்டே இருப்பாராம். ரஷ்ய புரட்சியை பற்றி அவர் எழுதிய புதிய ரஷ்யா, ஷெல்லி விக்டர் ஹியூகோ மேல் அவர் கொண்ட காதல், காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அவர் ஆற்றிய பணி, தாய்நாடு விடுதலைக்கு அவர் செய்த தொண்டு. இப்படி பாரதியாரை பற்றி பேச ஒரு நாள் போதாது. எனவே இறுதியாக ஒன்று மட்டும் கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். என் கொல்லு தாத்தா பிழந்த வருடத்தில் பாரதி இறந்தார். அவ்வளவு பழமையான ஒரு 100 முன் வாழ்ந்த ஒருவரை பற்றி இன்று அமெரிக்காவில் ஒரு 8 ஆன சிறுவன்
பேசுவதே அந்த மனிதரின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. மனிதர் என்று கூறுவதை விட பாரதி, மொழி, கவிதை, இளம், நாடு இவை அனைத்தையும் தாண்டிய ஒரு சிந்தனை, காதல், ஒரு உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதியின் புகழ். நன்றி, வணக்கம்.